கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே ராஜாக்குப்பம் பகுதியில் உள்ள 18 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரண உதவிகளை வழங்குகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் முல்லைவேந்தன். அவரிடம் பேசலாம். வணக்கம் முல்லைவேந்தன், இது குறித்த விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக முதல்வர் சந்தித்து வருகிறார். குறிஞ்சிப்பாடியை அடுத்த அரங்கமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ராஜாக்குப்பம் பகுதியில் உள்ள 18 குடும்பங்களுக்கு 10 கிலோ அரிசி, 5 கிலோ மளிகை பொருட்கள், வேட்டி சேலை, பாய் போர்வை, நிவாரணப் பொருட்கள் வழங்கி வருகிறார். 18 குடும்பங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா வழங்குகிறார். தற்போது இதனைத் தொடர்ந்து குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூர் அகரம் கிராமத்திற்கு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை பார்வையிடுகிறார். மேலும் இடிந்து விழுந்த வீடுகளுக்கு வீட்டின் உரிமையாளருக்கு நிவாரணம் வழங்க உள்ளார். மேலும் கால்நடை உயிரிழப்புகளுக்கு நிவாரணம் வழங்க உள்ளார். முல்லைவேந்தன், தற்போது மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பகுதியில் நிவாரண உதவிகளை வழங்கி வருகிறார். அடுத்து அவர் எந்த பகுதிக்கு செல்ல இருக்கிறார்? குறிஞ்சிப்பாடியை ஒட்டியுள்ள ஆடூர் ஆகரம் பகுதிக்கு செல்ல உள்ளார். இந்த பகுதியில் வந்து இடிந்து விழுந்த வீடுகளுக்கு உரிமையாளர்களை சந்தித்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்க உள்ளார். மேலும் கால்நடைகள் உயிரிழந்த கால்நடைகளுக்கும் நிவாரணம் வழங்க உள்ளார். அதனை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளில் பயிர் சேதங்களை உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து விவசாயிகளிடம் மனு கேட்க உள்ளார்.